ஒரு மனிதனுக்கு இந்த தொழிலை செய்வதற்கு பொதுவாகவே இந்த நெட்வொர்க் வணிகம் நீங்க யாரை கேட்டாலும் சரி குறைந்தபட்சம் 10 இடத்துல பட்டி நீங்க பார்த்துதான் உட்கார்ந்துருப்பாங்க. 10 இடத்துல அறிவுள்ள கூட வீடு வீடுக்கு பொருளை நெல்லும் செய்ய கம்பெனி வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்கா போய் நோட்ஸ் பொருள் போய் சேராம வைக்காம எந்த சூழ்நிலையில் மூன்று முறை போய் லோ கலர் கம்பெனி செலவு திருச்சியில மண்டபம் பிடிச்சு எல்லா பொருளையும் ஏற்றி வச்சு யாருக்கு எந்த வண்டி இருந்தாலும் வாங்கிட்டு போ போக்குவரத்து செலவுக்கு சேர்த்து இதே வஜ்ராவில் இதே குடியாத்தத்தில் பல ஏற்ற இடங்களை சந்தித்தவன் தான். ஆனா 7/7/2018 இன்று வரை நான் இதே இடத்துல இருந்து நான் பேசிட்டு இருக்கேன். விமர்சித்தவர்கள் உண்டு, பாராட்டியவர்களும் உண்டு. ஆனால் விமர்சித்தவர்கள் இங்கே நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில உனக்கு இனிமேல் உன்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் நிச்சயமாக வஜ்ரா போமா கலக்கம் வராது. ஒரு முடிவுக்கா சொல்ல முடியும், அதை நேரடியாவே சொல்றேன். அப்ப மனிதனுக்கு தேவையான ஒரு நம்பிக்கை என்பது ஒரு நிறுவனம் சார்ந்து இருக்கணும். இது ஒரு டிபார்ட்மெண்ட். சரி, கம்பெனிக்கு அப்பாற்பட்டு நாங்க பொருள் வணிகத்தில் இருக்கிறோம். பொருள் வணிகம்னா என்ன சார்? நாங்க தோப்புல இருந்து கையெழுத்து வலிவு ப்ராடக்டா புத்தகம் 5000 ரூபாய் மாற்று வரைக்கும் நான் ப்ராடக்ட் எங்களுக்கு 250 ப்ராடக்ட் இருக்கு. அது வணிகம் வேற. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் பணம் தர்றாருன்னு சொன்னா அவருக்கு பொருளை கொடுக்குறோம். இப்ப பொருள் நல்லா இருக்கா? சார் நல்லா இருக்கு. நல்லா இருந்தா திரும்ப வாங்கிப்பா. அவர் உடம்போட முடிஞ்சு போச்சு. அடுத்து
ரெண்டாவது அந்த கம்பெனியை வழிநடத்தக்கூடிய லீடர் எந்த சூழ்நிலை எந்த இடர்பாடு வந்தாலும் அந்த பேமெண்ட் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். குடும்பத்தோடு பயணம் பண்ணுவார்கள். வேற எந்த கம்பெனிக்கும் அந்த மாதிரி பாதுகாப்பு கிடையவே கிடையாது. அப்ப ஒரு 300க்கு மேலான ஒரு நபர்கள் பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அப்ப நம்மளுடைய பணத்துக்கு உத்தரவாதம். அதை தாண்டி ஒரு படி ஒரு லீடராக இந்த துறையில வஜ்ராவில் இருந்து அத்தனை பிளான்களையும் வெற்றி பெற்ற நபராக நான் உங்க அறிவேன். என்ன சார் என்னை நம்பி எங்க கம்பெனியை நம்பி இந்த வியாபாரத்துக்கு வரக்கூடிய லாபத்துக்கு ஒத்த பைசா கூட எந்த காலத்துல இழப்பு ஏற்படும். தமிழ்நாடு தாண்ட முடியாத ஒரு தமிழ்நாடு நிறுவனம் இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட 60 உலகத்திலேயே பெரிய இடங்கள் ஒரு இடத்துக்கு ஏற்படும் சொன்னா அந்த இடம் தமிழகம். உலகத்துல எங்க போனாலும் தமிழனை கெடுப்பதற்கு தமிழன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பல ஆதிக்க சக்தியை முயற்சி செய்யும். இந்தியா மட்டும் இல்ல உலகெங்கிலும் இலங்கையில மலேசியாவில சிங்கப்பூர்ல அமெரிக்காவிலே அதான் அப்படின்னு சொன்னா ஒரு தமிழனால் துவங்கப்பட்ட ஒரு தமிழக பப்ளிக் லிமிடெட் நிறுவனம் இந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு இடைவெளி சந்திப்பு சிந்திச்சு பார்த்து சொன்னா இவ்வளவு இடைவெளிகளுக்கு மத்தியில் இன்று சிங்கநடை போட்டு இந்த கலைவரும் தமிழனாக ஒரு தமிழக நிறுவனத்திற்கு பக்கமாக எந்த சப்போர்ட்டும் இல்லை. நான் ஆரம்பி சொல்லிட்டு வர வார்த்தை உடனே விடுதான். நீ எனக்கு ஓராமல் செய்ய வேண்டாம். இந்த கம்பெனியை தூக்கி போட்டுவதற்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம். என்னுடைய வேகத்திற்கு தலைப்படாதே வளர்ச்சிக்கு உன்னால் ஏழியாக இருக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல. ரைட்டில் என்னைக்குமே சொந்த இனத்துக்கு எவன் ஒருவன் துரோகம் நினைக்கிறானோ அவன் வம்சம் இந்த மண்ணில் வாழ்ந்ததால் கண்டிப்பாக ஒரு இடத்தை குட்டிக்கிட்டே இருக்கான்னு சொன்னா அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தால் இத்தனை ஆண்டுகளை குட்டுப்பட்டுட்டே இருப்பான். இயற்கையும் பிரபஞ்சம் அவன் சாதாரணமா உட்காது. ஒரு இடம் நல்லவனுக்கு நினைக்கிற சோதனை உண்டு, உண்மையா இல்லையா? அப்ப ஒரு நல்ல இருந்துருக்கு சோதனை பல சோதனைகளை கலந்து 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 இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் சொன்னா இந்த தமிழனுடைய தாய்மை இன்னைக்கு உலகத்துல எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா இதை கண்டு வியந்து மயக்குகின்ற அளவுல பயந்துகின்ற அளவுல என்னதான் நடக்குது
உலகத்துக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன நிறுவனம் சொன்னா இனி வரக்கூடிய நாட்கள் யாரு முதலமைச்சர் ரெண்டு மூணு பிரச்சனை இருந்தது சார் ஒரே டீமா பண்ணுங்க அப்படின்னாங்க சார் அதையும் கூட செய்து கொடுத்துருக்கு சார் அது அப்படி இல்லையா சார் ஒரே அடியான அவஞ்சானத்துக்கு யாரும் வேலை கொடுக்க முடியாது. இதுவரை இல்லாத அளவு நாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல பேசுறது இல்லை. இன்னைக்கு பேசியதுக்கு காரணம் இது நாள் வரை குடியாத்தத்தில் இப்படி ஒரு எழுச்சியா பார்த்தது இல்லை. அப்படி ஒரு எழுச்சி குடியாத்தத்துக்கு வந்து சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார் 200 நபர்கள் கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே கேட்டுக்கிறார்கள் சொன்னா இப்ப எல்லாருமே அந்த குடியாத்தத்தை நினைத்தாலும் அந்த குடியாத்தம் நீங்க பெரிய வாய்ப்பு மொழி தெரியாத வெளிமாநிலத்துக்காக
ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி மற்ற நாட்டினுடைய பணத்தோடு ஒப்பிடப்படுது. நீங்க ஒரு ரூபாய் கொடுத்த அமெரிக்கா நீங்க ஒரு டாலர் பண்ணா 80 ரூபாய் சார். நாம என்ன பண்றோம், 80 ரூபாய் கொடுக்குறோம், 80 ரூபாய் கொடுக்கிறோம். நீ ஒரு காய் வாங்கினா இப்ப 10,000 கொடு, அதுக்கு இப்ப எவ்வளவு கலக்கி அதை பார்த்து கொடு. அந்த அளவுல நம்ம வந்துட்டோம். இந்த வர்த்தகமே டாலர்ல நடக்குது. அப்ப இதை நீ முனைப்போடு நீ செயல்படுத்திட்டா உன்னுடைய முன்னோர்கள் சுதந்திரத்துக்காக உடம்புக்கு இழந்து உயிர் இழந்து சொந்தம் கிடைக்கல. அவன் பண்ணிய தியாகத்தினுடைய அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு உனக்கு புண்ணிய சேர்க்கணும் கிடைக்கலையா. ஒரே ஒரு டாலர் நீங்க 80 ரூபாய், ஒரு ரூபாய் நீ கொடுத்து இந்த காயினால நடக்க. ஒரு காயினுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சரித்திர உண்மை என்று கீழ எதிர்காலம் இருக்கீங்களா? எந்த காய்க்காரன் இப்படி கீழே பேச மாட்டா. நீ எங்க வேணாலும் இருப்பாரு சவுண்ட் கிடையாது. அதனால நம்பிக்கையான ஒரு வேலையில அதுவும் இந்த வேலூர் மண்ணு இன்னைக்கு எந்த மாவட்டமா இன்னைக்கு வேலூர்ல அடிக்க முடியாது. நாகர் திருப்பத்தூர் போல அடிப்பட்டிக்கு போல இந்த வேலூர் மண்ணு ஒரு சுதந்திர காலகட்டத்துல எப்படி ஒரு அணிந்திருந்து ஒரு பக்க பலமா இருந்துருவாங்க. ஐஏல தமிழ்நாட்டுல இருந்த மெம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏரியால இருந்து அதிகம் இருந்திருக்காங்க. அது பிடிஆர் அப்பா ஒரு எழுதி அவரும் அவரும் கொஞ்சம் வருஷம் நமக்காக கேள்வி இருந்தவர்கள் தெரியல. அப்ப இப்படியான ஒரு மண்ணுல இந்த ரெண்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு இன்னைக்குதான் முதன்முதலாக வஜ்ராக்காயை பற்றி இந்த இடத்துல நம்ம பேசுறோம். பேசும் போது வருகின்ற எழுச்சி மற்ற மாநிலத்துக்கு மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் இந்த வேலூர் மாவட்டம் தான் முதன்மை இடத்தை பிடித்ததுங்கிற வரலாறு அது அப்படியே இருக்காது, உடையாமல் இருக்க போகிறது. அதற்கு நீ உடையாமல் ஒற்றுமையாக இருந்து நாளை நம்மளே நீ நாளை நமதே என்னாலும் நமதே என்று வாழ்ந்து காட்டு நிச்சயமாக உண்டு நாளை நமதே என்னாலும் நமதே வாழ்க்கவச்சியா வளர்க்கவச்சியா.